தமிழ் சினிமாவில் ஒரு காலகட்டத்தில் ஒரு முக்கியமான காமெடி நடிகர்களில் ஒருத்தராக வளம் வந்தவர் தான் கஞ்சா கருப்பு. இந்த நிலையில் அப்படிப்பட்ட கஞ்சா கருப்புக்கு ஒரு சோகமான நிலைமை ஏற்பட்டிருக்குது. அதோட விவரத்தை இந்த விடலில் பார்க்கலாம். பிதாமகன் படத்தில் அறிமுகமாகி தமிழ் சினிமா ரசிகர்கிட்ட வரவேற்பை வாங்கினவர் தான் காமெடி நடிகர் கஞ்சா கருப்பு. அந்த படத்தில் அவர் நடிப்புக்கு அப்புறமா அடுத்தடுத்த பல முன்னணி நடிகர்கள் படத்தில் நடித்த கஞ்சா கருப்பு பருத்தி வீரம் படம் மூலயமா தான் ரொம்பவே ஃபேமஸ் ஆனார். இந்த படத்தில் ஹீரோ கார்த்திக் கூட சேர்ந்து இவர் நடிக்கிற காமெடிகள்லாம் இப்போ வரைக்கும் ஒரு எவர்கிரீன் காமெடியாக இருக்குது அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறமா இவருக்கு வரக்கூடிய பட வாய்ப்புகள் குறைஞ்ச காரணத்தால் இவர் பிக் பாஸ் சீசன் 1ல் ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்ட்டாக கலந்துக்கிட்டாரு. சீசன் 1ல் கலந்துக்கிட்டே இவர் பண்ண காமெடிகள் எல்லாமே இப்போ வரைக்கும் மக்கள் மனசில் நீங்கள் இடத்தை பிடிச்சிருக்குது. இந்த பிக் பாஸ் சீசன் 1ல் கலந்துக்கிட்டு அவர் வெளில வந்ததுக்கு அப்புறமும் கூட இவர் ஓரளவுக்கு ஃபேமஸ் ஆயிருந்தாலும் அந்த அளவுக்கு பட வாய்ப்புகள் இவருக்கு வரல அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நிலையில் நடிப்பில் மட்டும் கவனம் செலுத்திட்டு வந்த கஞ்சா கருப்பு ஒரு கட்டத்தில் படத்தை தயாரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இறங்கி ஒரு மோசமான சூழ்நிலையை இப்போ மாட்டியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்திருக்குது. அதாவது வேல்முருகன் போர்வெல்ஸ் அப்படிங்கிற பேரில் அவர் தயாரித்த படம் கஞ்சா கருப்புக்கு ஒரு பெரிய கடன் சுமையை ஏற்படுத்தியிருக்கு தான். பல வருஷங்கள் ஆகியும் இந்த கடனை அவர் இன்னும் அடைக்கலை அப்படிங்கிற மாதிரியும், இதனால் பார்த்து பார்த்து ஆசையாக கட்டின வீட்டை விற்கிற நிலைமைக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கார் அப்படிங்கிற மாதிரியும், கடன்காரர்கள் ரொம்ப நெருக்கடி கொடுக்கறதால வேற வழி இல்லை அப்படிங்கிற மாதிரியும், அவருக்கு நெருக்கமானவங்கக்கிட்ட கஞ்சா கருப்பு புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் ஒரு பக்கம் தகவல் கிடச்சிருக்குது. இந்த விஷயம் ரசிகர்கள் மத்தியில் சோகத்தை ஏற்படுத்தியிருக்குது. இது ஒரு பக்கம் இருக்க தமிழ் சினிமாவில் 90s காலகட்டத்தில் ஒரு சாக்லேட் பாயாக வளம் வந்துட்டு இருந்தவர் தான் நடிகர் மாதவன். இந்த நிலையில் நடிகர் மாதவன் அவர்களுக்கு இப்போ கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்குது. இது சம்பந்தமாக மாதவன் அவரோட ட்விட்டர் பதிவில் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காரு. அதில், ராஞ்சோவை பர்கான் தொடர்ந்து சென்று தான் ஆக வேண்டும். வைரஸ் என்றுமே எங்களை துரத்தி இருக்கிறார். இந்த டைம் அவங்க எங்களை பிடிச்சிட்டாங்க. ஆனால் எல்லாம் நலமாக இருக்குது. கூடிய சீக்கிரம் கோவிட் கிணற்றில் கிடக்கும். இந்த இடத்துல மட்டும் ராஜு இருக்க வேண்டாம் நாங்கள் நினைக்கிறோம். உங்கள் அத்தனை அன்புக்கும் நன்றி. நான் நல்லா தெரிய வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியும் தெரிவிச்சிருக்காரு. அதாவது இந்த ட்விட்டை 3DS படத்தோட கதாபாத்திரங்களை முன் வச்சு தான் மாதவன் வெளியிட்டிருக்காரு. 3DS திரைப்படத்தில் அமெரிக்கான் கதாபாத்திரத்தோட பெயர் ராஞ்சோ. அவரோட உயிர் நண்பர் நடித்த மாதவனோட பெயர் ஃபர்ஹான். அமெரிக்கானுக்கு கொரோனா தொற்று உறுதியானதுக்கு அப்புறமா இப்போ தனக்கும் கொரோனா தொற்று ஏற்பட்டிருக்கிறது தான் 3DS படத்தோட கதாபாத்திரங்கள் பெயரை வச்சு அவர் அப்படி பகிர்ந்திருக்காரு. இந்த ட்விட்டை புரிஞ்சுக்கிறதுக்கே ரசிகர்கள் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.